ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிசி எக்ஸ்பிரஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பஞ்சாயத்து துறை மூலமாக பார்த்திங்கன்னா ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு நம்ம தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலை பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 மாவட்டத்திற்கு அறிவிச்சிருக்காங்க. 2 மாவட்டத்தையும் சேர்த்து ஒரு 3 விதமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு எந்த விதமான ரிட்டன் டெஸ்ட்டுமே கிடையாது. ஒன்லி பார்த்திங்கன்னா இன்டர்வியூ பேஸில் தான் வந்து உங்களை செலக்ட் பண்ண போகிறாங்க. போஸ்டிங்க்கு தகுந்த மாதிரி சம்பளம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவில் இந்த 2 மாவட்டம் என்னென்ன, அதற்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன், அதற்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே வந்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு மாவட்டமாக இருந்தீங்கன்னா இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் லைக் பண்ணீங்க அப்படின்னா தான் இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோ போடுறது கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். நம்ம வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதற்கான லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது முதல் நோட்டிஃபிகேஷன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. முதல் பார்த்தீங்கன்னா இப்போ ஓட்டுநர், செகண்டு வந்து பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர். இப்போ ஓட்டுநருக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். இது மட்டும் இல்லாமல் இது ஓட்டுநர் போஸ்டிங் அப்படிங்கிறதால உங்களுக்கு வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு 5 இயர்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான மினிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 வயதுலேருந்து மேக்ஸிமம் 30 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஓசி கேட்டகிரி, அதாவது ஓப்பன் கேட்டகிரி ஜென்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு மட்டும்தான். இது மட்டும் இல்லாமல் எஸ்சி எஸ்டி கண்டிச்சு பார்த்தீங்க அப்படின்னா 18 வயதுலேருந்து 35 வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். பிசி எம்பிசி டிஎன்சி அந்த கண்டிச்செல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 18 வயதுலேருந்து 32 வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸை தபால் மூலமாக தான் நீங்கள் அனுப்பணும். இந்த ஓட்டுநர் போஸ்டிங்கு பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு ஒரு 19,500 ரூபாயிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 62,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி வந்து கொடுப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் இது பர்மனண்டான போஸ்டிங் அப்படிங்கிறதால உங்களுக்கு எல்லா இன்க்ரிமெண்ட் எல்லாமே இருக்கும். இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் ஒன்லி வந்து இன்டர்வியூ மட்டும் தான் இருக்கும், எந்த விதமான ரிட்டன் டெஸ்ட்டுமே இருக்காது. ஸோ இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா December 15th அப்ளை பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு கீழே அப்படியே வந்தீங்கன்னா இன்னொரு நோட்டிஃபிகேஷன், அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அலுவலக உதவியாளர் போஸ்டிங்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதற்கான இன சுயற்சி பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற பெண் விதவை அவங்களுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். வேறு யாராவது அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வந்து அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஸோ இதற்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். இது மட்டும் இல்லாமல் மிதிவண்டி சைக்கிள் வந்து உங்களுக்கு ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். இதற்கும் பார்த்தீங்கன்னா சேம் ஏஜ் லிமிட் தான் கொடுத்துருக்காங்க. கம்யூனல் வைஸாக வந்து மேலே பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி சேமாக தான் ஏஜ் லிமிட் எல்லாமே இருக்குது. இந்த போஸ்டிங்கும் பார்த்தீங்கன்னா சேலரி வந்து ஒரு 15,700 ரூபாயிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 50,000 வரைக்கும் கொடுப்பாங்க. இதற்கும் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ரிட்டன் டெஸ்ட்டுமே கிடையாது, ஒன்லி இன்டர்வியூ மட்டும்தான் இருக்கும். அதற்கான இன்டர்வியூ கால் லெட்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க இல்லையா, அந்த டீட்டெயில் வச்சு உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம் தபால் மூலமாக அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா போஸ்டிங்க்கு தகுந்த மாதிரி தான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸே வந்து கொடுத்துருக்காங்க. அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதையே கூட நீங்கள் ஃபில்லப் பண்ணி டேரெக்டாக பார்த்தீங்கன்னா தபால் மூலமாக அனுப்பிச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்குறது ஓட்டுநர் போஸ்டிங்கான ஒரு அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் தான். இதோட லிங்க்குமே நான் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் கேட்டிருக்கக்கூடிய உங்களுடைய பேசிக்கான டீட்டெயில் எல்லாமே தமிழில் ஃபில் பண்ணிக்கிட்டு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பேக்கில் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஒரு உறுதிமொழி ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை நல்லா படித்து பார்த்துட்டு கீழே வந்து உங்களுடைய சைன் போட்டுக்கோங்க. அதற்கு கீழே வந்தீங்க அப்படின்னா அலுவலக உதவியாளர் போஸ்டிங்கான தனி அப்ளிகேஷன். 2 போஸ்டிங்குமே பார்த்தீங்கன்னா தனித்தனியான அப்ளிகேஷன் ஃபார்ம், ரெண்டுத்துமே கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாவட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா 2 போஸ்டிங்குமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, தகுதி இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 2 போஸ்டிங்கும் சேமாக தான் கொடுத்துருக்காங்க. இதற்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தபால் மூலமாக நீங்கள் சென்ட் பண்ண வேண்டியது தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பார்க்குறது நம்ம முதல் நோட்டிஃபிகேஷன். செகண்டு பார்த்தீங்கன்னா கடலூரில் கிராம ஊராட்சி செயலர் அப்படிங்கிற போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதை இப்போ நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது செகண்ட் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஊராட்சி வைஸாக வந்து கிராம ஊராட்சி செயலர் அப்படிங்கிற இந்த போஸ்டிங் தான் வந்து கொடுத்துருக்காங்க. முதல் ஊராட்சி பார்த்தீங்கன்னா கார்கூடல் அப்படிங்கிற இந்த ஒரு ஊராட்சிக்கு கொடுத்துருக்காங்க. இதற்கான இன சுயற்சி பார்த்தீங்க அப்படின்னா பேக்வேர்ட் கிளாஸஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா உமன் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இதற்கான மினிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா அதே தான், 18 வயதுலேருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கலாம். இது ஒன்லி பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு மட்டும்தான். இதே வந்து பார்த்தீங்கன்னா பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 35 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. போன வேலைவாய்ப்பில் பார்த்தீங்கன்னா 32 தான் கொடுத்துருக்காங்க. இதற்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே சேர்த்து 35 வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிராம ஊராட்சி செயலர் பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், அப்ளை பண்ணலாம். அதற்கு மேலே எந்த விதமான கூடுதல் தகுதியுமே உங்களுக்கு தேவை கிடையாது. இதற்கான சேலரி பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு ஒரு 15,700 ரூபாய் வந்து கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50,000 வரைக்கும் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் எல்லாமே வந்து போடுவாங்க. இதற்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேம் அதே தான், தபால் மூலமாக உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸை சென்ட் பண்ணணும். அதற்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா
டிசம்பர் 3 அதாவது நாளைக்குள்ள இந்த வேலையை பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரமா முடிய போகுது. ஸோ அப்ளை பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அப்ளை பண்ணிக்கோங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 9 ஊராட்சிக்கு இந்த வேலையை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஊராட்சி மட்டும்தான். இது மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து ஒரு 8 ஊராட்சி இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்டோட அஃபீஷியல் சைட்டில் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 9 ஊராட்சி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லூர், அதற்கடுத்தது கம்மாபுரம், விருதாச்சலம், கீரப்பாளையம், இந்த மாதிரி குமாரச்சி, பன்ருட்டி, இந்த மாதிரி கிட்டத்தட்ட கடலூரில் இருக்கிற ஒரு 9 ஊராட்சிகளுக்கு இந்த வேலையை வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எண்டு டேட்டு நாளைக்கு தான் கொடுத்துருக்காங்க. அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து இதுக்கு முன்னாடி ஒன்று கொடுத்துருந்தாங்க இல்லையா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ படித்தவங்க தான் அப்ளை பண்ண முடியும். அதுவும் வந்து கொடுத்துருக்காங்க. அதற்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா December 9th நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதற்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ வந்து படித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா வியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆகும். அப்ளிகேஷன் கீழே வந்து கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா வியூ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இந்த ஊராட்சிகளுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே அப்ளிகேஷன் ஃபார்ம் தான். இந்த 9 ஊராட்சிகளுக்குமே இப்போ நீங்கள் பார்க்குற இந்த அப்ளிகேஷனையே ஃபில்லப் பண்ணி அனுப்பலாம். ஸோ நீங்கள் எந்த ஊராட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த 9 ஊராட்சிக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே இங்கே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த ஊராட்சி அப்படிங்கிறத இதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வேலைவாய்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எல்லா மாவட்டத்திற்குமே அறிவிச்சுட்டே வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய மாவட்டத்திற்கும் வரும். ஸோ வந்தது அப்படின்னா நம்ம சேனலில் கண்டிப்பாக வந்து வீடியோஸ் அப்டேட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோஸ் போடுறோம் அப்படின்னா அதை பார்த்துட்டு நீங்கள் ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். உங்களுடைய சந்தேகம் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு நீங்கள் தெரிவிக்கலாம். ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.